பாகிஸ்தானில் நடைபெற்ற சர்வதேச குத்துச்சண்டை போட்டியில் தங்கப்பதக்கத்தினை சுவீகரித்த முல்லைத்தீவு ஜுவதியான கணேஷ் இந்துகாதேவிக்கு தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஷானகியன் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு ஒட்டுசுட்டான் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கரிப்பட்ட முறிப்பு புதிய நகர் கிராமத்தில் தந்தையை இழந்து தாயின் அரவணைப்பில் வாழ்ந்து வரும் நிலையில் குத்துச்சண்டையில் சாதித்து வரும் கணேஷ் இந்துகாதேவி பாகிஸ்தானில் இடம்பெற்ற சர்வதேச போட்டியில் பங்கு கொள்ள தெரிவாகி பாகிஸ்தான் சென்றிருந்தார். நேற்று பாகிஸ்தானில் லாகூரில் இடம்பெற்ற 25 வயதிற்குட்பட்ட 50 தொடக்கம் 55 கிலோகிராம் எடைப்பிரிவின் இடம்பெற்ற குத்துச்சண்டை போட்டியில் கணேஷ் இந்துகாதேவி தங்கப்பதக்கம் வென்று முல்லைத்தீவு மாவட்ட நாட்டிற்கும் பெருமை தேடி தந்துள்ளார். இந்நிலையிலேயே அவருக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஷானகியன் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். கணேஷ் இந்துகாதேவி சர்வதேச அரங்கில் தொடர்ச்சியாக இவ்வாறான வெற்றிகளை குவித்து முல்லைத்தீவு மாவட்டத்திற்கும் நாட்டிற்கும் பெருமை சேர்க்க வேண்டும் எனவும் ஷானகியன் குறிப்பிட்டுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், கணேஷ் இந்துகாதேவி தந்தையினை இழந்த நிலையில் தாயின் அரவணைப்பிலேயே வசித்து வருகின்றார். கணேஷ் இந்துகாதேவியின் வெற்றியில் அவரது தாயார் படும் துன்பங்கள் மறைந்து போயுள்ளன. இப்படியானதொரு தங்க மகளை நாட்டிற்கு தந்த கணேஷ் இந்துகாதேவியின் தாயாருக்கு எனது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்துடன் கணேஷ் இந்துகாதேவி தொடர்ச்சியாக சர்வதேச அரங்கில் வெற்றிகளை குவிக்க அனைத்து தரப்பினரும் அவருக்கு பூரண ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த அளவுக்கு வின் பண்ணி வருவான்னு நானும் நினைச்சும் பார்க்க இல்லை. எங்களோட சப்போர்ட்டும் இல்லாமல் அவள் புலத்துக்கு எல்லாரும் நிறைய பேரோட சப்போர்ட்டோட ஃப்ரெண்ட்ஸு ஊர் மக்கள் எல்லார்ட்ட சப்போர்ட்டோடையும் தான் அவள் புலத்துக்கு வின் பண்ணி வந்தாள். அப்பாவும் இல்லை, அப்பா இல்லாமல் இந்த ஊருக்குள்ளே வந்தும் சரியாக கஷ்டப்படுறோம். இதுக்குள்ள பஸ்ஸு வாகனம் ஒன்றும் இல்லாமல் எங்கேயும் போகிறேன்டா நடந்து அப்படி தான் போய் பாருது. அப்படி இருந்தும் ஆனால் எனக்கு இதில் விருப்பம் இல்லை. என்னன்னு கேட்டால் தனியாக நடுக்க அங்கே இங்கே போய் வாரா அப்படின்னு சொல்லி நான் வேணாமன்று சொல்லியே நின்று அவளை விடாமுயற்சி நிறைய அழுது இருப்பாள். இதுக்கு நான் போகிறேன், இதைத்தான் நான் செய்யணும், இதுக்கு தான் போகணும்ண்டு நான் சொல்லியிருந்தா. அவள் எனக்கு அம்மாவோட சப்போர்ட் அப்படின்ட்டு என்ன சப்போர்ட் எதுவுமே அவளுக்கு இருக்கலை. எந்த சப்போர்ட் அவளுக்கு எதுவுமே நான் கொடுக்கலைன்றது எனக்கு கவலை. ஆனால் அதை விட எங்களோட அம்மாவோட அப்பாவோட சப்போர்ட் தான் அவளுக்கு நிறைய பேர். ஏன்னு கேட்டால் எனக்கு தெரியாமல் எங்கே போகிறது வேறு என்றாலும் அவங்களோட ஹெல்ப்பு தான் அவளுக்கு நிறைய. எனக்கு சொல்லாமல் காசை கொடுத்து எல்லா இடத்துக்கும் அனுப்பி அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. சொல்ல நாங்கள் நினைக்கவே இல்லை. நான் இந்த போட்டியில் கலந்து கொள்கிறதுக்காக ஃபவுண்டேஷன் ஆஃப் குட்னஸ் எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. நான் இங்கே வர்றதுக்காக நிதியுதவி இல்லாமல் கஷ்டப்பட்ட நேரத்தில் ஃபவுண்டேஷன் ஆஃப் குட்னஸ் தான் எனக்கு இந்த ஹெல்ப்பை பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் பண்ணிக்கொள்கிறேன் இந்த இடத்துல. அதே போல் 93 & 96 மகாவித்திய நட்பணி மன்ற தலையும் எனக்கு நிதியுதவி வழங்கி ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கும் இந்த நேரத்தில் ரொம்பவே நன்றியை தெரிவிச்சுக்கொள்கிறேன். நம்ம நாட்டில் இனம் மதம் மொழி அப்படின்ற பிரச்சனை நிறையவே இருக்கு. ஆனால் ஸ்போர்ட்ஸ் விஷயத்தில் அது இருக்கக்கூடாது. என்றைக்குமே நாங்கள் ஸ்ரீலங்கன் மட்டும்தான், அதை மட்டும் மனசில் வச்சுட்டு எல்லாத்துலேயும் பங்கு பெற்றுங்க, வெற்றி கிடைக்கும். நான் இப்படி ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு எங்க குடும்பமும் ரொம்பவே கஷ்டப்பட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணி இருக்கிறாங்க. ஸோ உங்களோட வீட்லேயும் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குமா இருந்தா அந்த பிள்ளைக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அவங்களும் இப்படியான ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு எப்பவும் சப்போர்ட்டா இருங்க. பெண்கள் வந்து இப்படியான ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றது ரொம்பவே கஷ்டம். அதுவும் ஸ்ரீலங்கால பெண்களோட சுதந்திரம் ரொம்பவே குறைவுன்னு தான் சொல்லலாம். அதுவும் ஸ்போர்ட்ஸ் விஷயத்துல எடுத்துக்கொண்டா எனக்கே நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, நீ உனக்கு என்ன, நீ பொம்பளை பிள்ளை, உனக்கு அதெல்லாம் தேவையில்லை, குடும்பத்தை பார்த்துட்டு வீட்டில் அப்படின்ற மாதிரி. ஆனா அப்படி இல்லை, பெண்களும் முன்னுக்கு வரலாம். உங்களோட திறமைய நீங்க வழிகாட்டுங்க, அடுத்தவங்க சொல்றத காதுல போட்டுக்கொள்ள வேணாம். இந்த தடவை எங்களோட வந்த டீம் எங்களுக்கு கொடுத்த சப்போர்ட்ல தான் நாங்க வின் பண்ணோம் என்று சொல்லலாம். அவ்வளோ சப்போர்ட்டிவா இருந்தாங்க எல்லாருமே. எனக்கு ஹெல்ப் பண்ண சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. ஸ்பெஷலி ஃபவுண்டேஷன் ஆஃப் குட்னஸ் ரொம்ப தேங்க்யூ. ஐ லவ் ஸ்ரீலங்கா.